மதியானம் வெயில்ல ஆக்சுவலி இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே ஒரு இந்த அட்டினியம் காமிச்சிட்டு ஒரு டூர் தாங்க. மேபி போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ப்ளீஸ், வேண்டாம். நான் உண்மையிலே இதோட அழகு பார்த்து ரசிச்சுட்டே இருக்க சொல்ல, இதை வீடியோ பண்ணி காமிச்சா நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது, ஜஸ்ட் இந்த அழகை பார்த்து ரசிக்கிறது மட்டும்தான். நான் ஜூம் பண்ணலை, எதுவும் பண்ணலை, பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான். அப்படி ஒரு பிக் ஃப்ளாருங்க, இது ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன், அப்படி ஒரு பிக் ஃப்ளாரு. சேலோ எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லவே இல்லை, ஜஸ்ட் அழகாக இருக்கிற அடிடியத்தை பார்த்து ரசிக்கிறோம், அவ்வளோவே தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இந்த பிங்க் அண்ட் ரெட்டிஷ் கலர், பிங்க் கலர் ஒரு 20-10% தான், ஃபுல் ரெட்டு ரியலி. ஆனால் கேமராவில் வந்து அவ்வளோ அழகாலாம் அந்த கலர் வல்லங்க, நேரில் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி நெக்ஸ்ட் இவங்க பூத்துட்டே இருக்காங்க பாருங்கள், இவங்க இதில் அப்படியே மார்பிள் மாதிரி வரும், இப்போ என்னமோ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. பத்தமவாஸ், இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தமவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோசி அடினியம்னு காமன்னாக சொல்கிறது, பட் இதுக்கு பேர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு செல்லட்டை வாங்கும்போது பத்தமவாஸ் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல் இது, அவ்வளோ பியூட்டிஃபுல், அவ்வளோ அவ்வளோ பூத்துட்டே இருக்குங்க பாருங்களேன். அப்பா பா பா பாப்பா, ரியலி இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு டூர் தான், ரசிக்கிறதுக்கு மட்டுமே தான். அங்கே பாருங்கள் அப்படி கூட்ட கூட்ட கூட்டமாக எப்படி இருக்குது பாருங்களேன். பத்தமவாஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க அடினியம்னாலே, நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் மேடம் அது வாங்குறதுக்கு ஆரம்பித்தோம், ரொம்ப சூப்பராக வாங்கிட்டுருக்கோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோன்னு சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து டோர் இருங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் நான். அப்போ மொத்தமாக ஒரு கூட்டமாக பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும்ல, சார் பியூட்டிஃபுல் இல்லை, சார் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அது மாதிரி இது பாருங்கள், அது கூடவே தான் இந்த இதுக்கெல்லாம் இன்னொரு பிரான்ச்சில் இது, ஏ இது எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக காமிக்கலாம் இருங்க. இது இது பொண்ணுங்கனால இந்த பூ இது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ரசிக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், நிறைய வந்து பசங்களும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் குட்டி பசங்க இப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃப்ளார்ஸு ரசிக்கிறதுக்கு. எல்லாமே வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும், அதுதான் பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு இதை விட்டு போவே மனசில் எப்படி ஒரு 20 பூனை இருக்கும் போல் இந்த பிளான்ட்லேயும் இல்லை. ஆ நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டி காமிக்கிறாங்க. இந்த பியூட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை எடிட்லாம் பண்ணலப்பா, அப்படியே பண்ணுறப்பா. இங்கே பாருங்கள் பிளாக்கிஷ் கலெக்டர்ஸ் கலெக்ஷன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அடினியம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 இயர்ஸாக வளர்த்துட்ருக்கோம் இல்லையா, அதனால் நான் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு யூனிக்காக கிடைக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே அப்படியே வாங்கிட்டுருக்கேன். இது ரொம்ப சூப்பர்ப்பா, இன்னும் ஃபுல்லாக விரியலை, அவ்வளோ அழகு. இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு வயலட்டு டார்க் வயலட்டு பிளாக்கிஷ் ரெட்டு என்ன சொல்கிறது, அப்படி இருக்குது. இருங்க இந்த கையில் கேமரா மாற்றிட்டு இப்படி காமிப்போம். இங்கே பாருங்களேன் என்னன்னா அழகு இல்லை, சூப்பராக இருக்குல்ல. எதுவுமே சேல் கிடையாது, இது என்னோடய பர்சனல் கலெக்ஷன், நான் ஜஸ்ட் ஒரு டோர் அவ்வளோதான். அது மாதிரி இவங்க லாஸ்ட் இதில் பார்த்தீங்க சீடு கொடுத்துருந்தாங்க, பூத்துட்டே இருக்காங்க பாருங்க, பூத்துட்டே இருக்காங்க, எவ்வளோ சூப்பராக இருக்காங்க, பூத்துட்டே இருக்காங்க. இவங்களை பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல் இல்லை, ரொம்ப ரொம்ப க்யூட். இது நான் ப்ரூன் பண்ணி வச்சது லாஸ்ட் இயர், இதை பண்ணி ப்ரூன் பண்ணி வச்சது. எதுவுமே பிளான்ட் நான் பெருசாலாம் வாங்கினதில்லை, சின்னது வாங்கி நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி வளர்த்தி அதை கிராஃப்ட் பண்ணி வச்சது தான் இதெல்லாமே. எந்த பிளான்ட்டை போய் ரொம்ப பெருசு பெருசாலாம் நான் வாங்கினது கிடையாது. ஸ்மால் பிளான்ட் இப்போ இன்னைக்கு கூட 2 சீட்லிங் பிளான்ட் கொடுத்தேன் இல்லையா, அதை கூட ஸ்டேட்டஸ் பார்த்துட்ருக்கோங்களு தெரியும், அதை கூட இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இதை வந்து அரபிக்கமில் உள்ள ஒரு இது, அடினியமில் வந்து விஷயம் தெரியாமல் சும்மா இந்த பூ அந்த பூ சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு அப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ், சிஸ்டர் இது சரியில்லை அவசரப்பட்டு வாங்கிட்டோம், இது இப்படி இருக்குது சிஸ்டர் அப்படி இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி கொஞ்சமாவது, அதை பார்த்து வாங்குங்க. சுவாசிக்கம்லே இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பர் சுவாசிக்கம், ஒயிட் ஸ்வாசிக்கம் காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் கூட என்னோடதில். இவங்க வந்து கிறிஸ்பம்ல சூப்பரான ஒரு இது, இந்த பாருங்கள் வீண் வீணாக எப்படி செமையாக இருக்கா, சூப்பராக இருக்கா. இது வந்து ப்ராமினண்ட்டுப்பா, ரொம்ப அழகு இந்த ரெட்டு பாருங்கள், ரெயின் லில்லி ரெட் ஹைப்ரிட்னு ஒன்று இருக்குது அது மாதிரி இருக்கும், அது அவ்வளோ ப்ராமினண்ட் இருக்குது. ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும், கொஞ்சம் இப்போ பிளெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, வெரி பியூட்டிஃபுல். ஸோ அடினியமில் இருக்க கலெக்டர்ஸ் கலெக்ஷன் இன்னும் நிறைய நம்மக்கிட்டே இருக்குது, ப்ளூம் ஆகும்போது நான் காமிக்கிறேன்.
இவங்க வந்து ரொம்ப பெருசு, சிங்கிள்லே ரொம்ப பெருசு. நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து மல்டிப்பிள் அது மேலே தான் ஆர்வம், சிங்கிள் ஆர்வம் இல்லைன்னு. சிங்கிள்லேயுமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸும் இருக்குதுங்க. இதெல்லாம் என்னோடய சூப்பரான கலெக்ஷன் தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினது. அடுத்து வந்து இந்த சிங்கிள் சீட்லிங் உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் ரெட்டாக இருப்பாங்க, அடுத்த நாள் வந்து அப்படியே பர்பிளாக மாறிடுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்த மொத்தமாக கொத்து கொத்து கொத்தாக பூப்பாங்க. இது கிட்டத்தட்ட 1 week அந்த வீடியோ காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் நான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஒரு இதில் பஞ்சாக ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கூட்டம் இல்லை, மொத்தமாக கூட்டமாக, அப்பா பார்க்க சொல்லவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மேபி இந்த டிசம்பர் ஜனவரியில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால அடினியம் நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ என்னால் சொல்ல முடியல, எனக்கு அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு அவ்வளோ இதில் ஃபாலேஜஸ் மற்ற இதில் இன்ட்ரெஸ்ட் போனதுனால அடினியம் வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். ஆ, ஒயிட்லே பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டிபட்டல்ஸ், பட் இந்த மல்டிபட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ஷேப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்லேயே இதோட ஷேப் பாருங்கள், இருங்க வாரேன் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். ரவுண்டாக ரோஸ் மாதிரி இருக்கா, இது வந்து ஒரு அடுக்கு, செம்ம அடுக்கு. ஒரு 3-4 லேயர் வரக்கூடிய ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அடுக்கா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக அடுக்கு இப்படி, இவங்க மேலே எல்லோ மொத்தமாக அப்படி படுத்து தூங்குற மாதிரி இருக்காங்க இவங்க. அதுக்கு கீழே இந்த ஒயிட்டு ஒரு மாதிரி காம்பஸ் வச்சு ரவுண்ட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரவுண்ட். இது வந்து பெட்டல்ஸ் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி லாஸ்ட் வீக் சொன்னேன், தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, சீட் போட்டு வளர்த்த நம்மளோட டபுள் சீட்லிங் பிளான்ட்டு. அது நம்ம சீடு போட்டு வளர்த்ததில் வந்த டபுள், சீட்லேருந்து வந்த டபுள். இதெல்லாம் என்னோடய அசர்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். எனக்கு ரொம்ப ரேர் சீடு போட்டு வந்ததில் வர டபுள் எல்லாமே ரொம்ப ரேர் இது. ஏன்னா எந்த பிரான்ச் பூத்தாலும் அவங்க அந்த கலராக தான் இருப்பாங்க. இது ஒரு சுவாசகம், இது இது மிஸ் இண்டியான்னு சொல்லுவாங்க, பூத்துட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் மிஸ் இண்டியா, ஃபுல்லாக பூத்துட்டே இருப்பாங்க, வருஷம் பூரா பூத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நிறைய பேருக்கு இதை நான் கொடுத்துருக்குறேன். சிங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் என்ன கேட்டால், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஓகே சம்திங் டிஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும், நிறைய பூக்களும் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் தான், கிராஃப்டட் பிளான்ட் தான் இது. நிறைய பூ வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள், இது கிராஃப்டட் தான். இந்த கிராஃப்டட் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா, பட் இதிலே வந்து சீடு போட்டு வந்தது இது, அப்போ இது எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல். இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டல் கலர் அண்டு அதிலே ஒரு பிங்க்கு ரோஸ் கூட இந்த மாதிரி இருக்கும், சந்தன கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதான்ப்பா இது சந்தனம். சூப்பராக இருக்கும் இந்த கலர், மொத்த மொத்தமாக பூக்கும். ஆக்சுவலி யா முட்டு கட்டியிருக்காங்க பாருங்க, இங்கே மொத்த மொத்தமாக பூக்கிறதுக்கு முட்டு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இப்போ இங்கே பூத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் நல்லா தானே இருக்குது, நான் சும்மா நானே மட்டும் பார்த்து ரசிச்சிட்ருக்கத உங்களுக்கும் காமிக்கலான்னு தான் இந்த இது, அவ்வளோ பியூட்டிஃபுல் இது. நெக்ஸ்ட் இவங்க வந்து எல்லோ, இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லோவாக இருக்காங்க, ஒரு 3-4 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒயிட்டாக மாறிடுறாங்க, ஃபுல் ஒயிட்டாக. ஐய் கையிலே வந்துட்டியா, வா இங்கே பாருங்கள், ஃபுல் ஒயிட்டு. ஆனால் இவங்க தான் அது எல்லா பிளான்ட்டும் மேஜிக் பண்ணுது, இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இவங்க தான் இதில் ஏதாவது ப்ளூன் பண்ணி வச்சது, இப்போ தான் நல்லா வந்துட்டு இருக்குது ஒயிட்டு எல்லோ. சாதாரண சீட் போட்டு வளர்ந்த பிளான்ட்ஸ் தாங்க இவங்கெல்லாம், எட்ஜஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஷார்ப்பாக வந்திருக்காங்கன்னு சொல்லி, நல்ல சூப்பராக ஆனால் ஷார்ப்பாக வந்திருக்காங்க. சீட் போட்டு வளர்ந்தவங்க தான் இவங்க எல்லாமே, இவங்க இந்த லைனில் ஃபுல்லாகவே அவங்க தான் சீடும் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் இவங்க வந்து சீடும் கொடுப்பாங்க, இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல இந்த சீட் பாருங்கள், எவ்வளோ பெரிய சீடுங்க பாருங்கள், இவ்வளோ பெருசு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து எதுக்காக காமிக்கிறேன்னா அரேபிக்கமோட ஃப்ளார் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான். அரேபிக்கமோட ஃப்ளார் எந்த பக்கத்து எடுத்திங்கனாலும் அரேபிக்கம், இது ஒரு பெரிய அரேபிக்கம் என்கிட்ட இருக்கிறதே, ரொம்ப பெரிய அரேபிக்கம் இது. அதில் உள்ள இது தான் இது, இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா அரேபிக்கமில் ஒபீசமோட, சாரி அந்த மல்டிபெட்டல் கிராஃப்டட் கிராஃப்ட் பண்ணி வச்சது, அரேபிக்கம் ரூட் ஸ்டாக்கில் மல்டிபெட்டல் கிராஃப்ட் பண்ணி வச்ச சூப்பரான ஒரு கலர் இது ரெட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரூட் ஸ்டாக்காக வந்து அரேபிக்கம் யூஸ் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சுவாசிக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்,
ரொம்ப பெரிய சுவாசிக்கம் அது. ஃபுல் ஃப்ளாரோடு இருந்தது, ஃபோட்டோஸ் எடுக்க மறந்துட்டேன்ப்பா. ஃபுல் ஃப்ளாரோடு இருந்தது, இப்போ பாருங்கள் எல்லாம் இது பண்ணி போயிட்டு இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே நம்ம இது வந்து பெரிய பிளான்ட்டாகவே தான் நம்ம வாங்கினதே. ஃபுல்லாக எப்படி இதை வந்து இந்த பாருங்க, இதான் வந்து ரூட் ஸ்டாக் சின்னதாக. கிராஃப்ட் பாருங்கள், இதில் வரைக்கும் இந்த கிராஃப்ட் பாருங்கள் எவ்வளோ தடிமனா, குச்சி குச்சியாக இவ்வளோ பெரிய கிராஃப்டெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி இல்லை. அடினியமில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 8 வருஷம் 10 வருஷம் நான் வச்சுருந்தேன், இன்னுமே கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அட்னியம்ங்கிறது சின்ன சாப்டரும் முடிஞ்சு போயிடும், இவ்வளோதான் இதில் விஷயம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது கூடவே இந்த பிளாக் பாருங்கள், சூப்பர் ஒர்க்கில் காலா பிளாக் மாதிரி இருக்கக்கூடியது. பிளாக் காலா நம்மள்கிட்ட இருக்குது, நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த எல்லோ எதுவுமே சேல்க்கு இல்லைப்பா. இது வந்து பர்பிள்லேயே வந்து இது லைட் பர்பிள், எத்தனை டார்க்காக பார்த்தீங்களா, இது லைட் பர்பிள். ஒரே பல்பில் இருந்து 3 ஷூட்ஸ், அந்த 3 இது வந்து நம்மளுக்கு வந்திருக்குது. ஒரே பல்பு தான் காலா, பட் இப்படி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லோ சூப்பராக இருக்குல்ல எல்லோ. இன்னும் ஒரு ஆரஞ்சு காமிக்கிறேன் இருங்க, பிளாக்குக்காக வெயிட்டிங்கு, பிளாக் பூக்கும் காமிக்கிறேன் கண்டிப்பாக. இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கா. ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். அப்பப்போ இந்த மாதிரி டூர் வேணும்னா எஸ் அப்படி போடுங்க, நான் ஜஸ்ட்டு மொபைல் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி டூர் காமிக்கலாம். ஓகே, தமிழ்ச்சி கடன் வியூஸ்க்காக இல்லை, வியூவர்ஸ்க்காக தான். Bye-bye.